ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சாம்பிள் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் அதுக்கு தான் வந்திருக்கோம் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரி இனிமேல் செடியெல்லாம் வைக்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் இவங்க வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் இவங்க கிட்ட தான் வந்து தக்காளி செடியும் மிளகாய் செடியுமே வாங்க வருவோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்ல ஈல்டு வந்து சூப்பராக வரும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபேமிலி தான் ரொம்ப ஸ்வீட்டுங்க எப்போ போனாலுமே ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் வெல்கம் பண்ணுவாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டு தான் நல்லா வந்து அந்த பிளான்ட்டை பற்றின நாலேஜ் வந்து அவருக்கு அவ்வளோ அதிகம் இந்த டைம் போய் பார்க்கும்போது அவ்வளோ செடிகள் இருந்தது தக்காளியில் மட்டும் ஏகப்பட்ட வெரைட்டி இருந்ததுங்க தக்காளி மிளகாய் செடி அதே மாதிரி ஃப்ளவர்ஸுமே கூட நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் குக்கும்பர் ஜுக்கினி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசில் லீவ்ஸ் ஆரிகேனோ அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க பாலினேட்டர் ஃப்ளவர்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க நான் வந்து மெயினாக இந்த ஃபார்மில் போனேன் அப்படின்னா தக்காளி செடியும் மிளகாய் செடியும் கண்டிப்பாக வாங்குவேன் இவங்க கத்திரிக்காய் செடிலாம் கூட வச்சுருக்காங்க எப்படி இருக்குன்னா நம்ம ஊர் கத்திரிக்காய் மாதிரி குட்டி குட்டியாக இருக்காது நல்லா பெருசாக தான் இருக்கும் போப்பிள் கலரில் நல்லா நீளமாக இருக்கும் கத்திரிக்காய் கத்திரிக்காயெலாம் கிட்டே நான் வாங்கினதில்லை மிளகாய் செடியும் தக்காளி செடியும் கண்டிப்பாக வாங்கிடுவேன் லாஸ்ட் டைமே மிளகாய் செடி பார்த்திங்கன்னா நிறையா வாங்கியிருந்தேன் நம்ம ஊர் மிளகாய் எதுன்னு அவங்களுக்கு சொன்னாலும் புரியலை அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சில்லி ஹாட் பேப்பர்னு இருக்காது எடுத்துக்கோங்க அது நல்லா காரமாக தான் இருக்கும் அப்படின்னாங்க நான் வந்து சில்லி ஹாட் பேப்பர் கைனி ஹாட் பேப்பர் அப்புறம் ஹாட் சில்லி பேப்பர்னு வச்சுருந்தாங்க சரின்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தேன் பட் அந்த கயனி ஹாட் பேப்பருங்கிறது மட்டும்தான் நம்ம ஊர் மிளகா மாதிரி நெளி நெளியாக நல்லா சன்னமா நம்ம ஊர் மிளகா மாதிரியே இருந்தது மீதி எல்லாம் இங்கேத்த மிளகாய் மாதிரி காரமே இல்லைங்க ரொம்ப சப்பன்னு தான் இருந்தது அது மக்கள் இங்கே நம்ம அளவுக்கு ஸ்பைசியும் சாப்பிட மாட்டாங்க லாஸ்ட் டைம் தான் தெரிஞ்சது எந்த செடி இனிமேல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த தடவை வந்து கயனி ஹாட் பேப்பர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதுமே வாங்கிட்டு தாய் சில்லின்னு சொல்லுவாங்க தாய் சில்லி எப்படின்னா மிளகா வந்து குட்டி குட்டியா தான் இருக்கும் மேல் நோக்கி தான் வரும் ஈஷனா மிளகா வந்து கீழே தான் தொங்கலைங்க இந்த மிளகாய் மட்டும் மேல் நோக்கி தான் வரும் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக இருக்கும்னாங்க அதே மாதிரி சூப்பர் ஹாட் சில்லியுமே வந்து மேல் நோக்கி தான் வரும் அதுவுமே நல்லா ஸ்பைசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாய் சில்லி பேப்பர் கைனி ஹாட் பேப்பர் சூப்பர் ஹாட் சில்லின்னு எல்லாமே ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் தக்காளி செடி பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லிகல் டொமேட்டோ பீஃப் மாஸ்டர் டொமேட்டோன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நான் வந்து செரி டொமேட்டோஸ் எடுத்துக்கலாம் அதுதான் நம்ம ஊர் டொமேட்டோ மாதிரி வரும் ரெட் செரி டொமேட்டோ எடுத்துக்கலாம் அதுவும் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து செலிபிரிட்டி டொமேட்டோமே லாஸ்ட் டைம் சூப்பராக ஈல்டு கொடுத்தது ஸோ அதையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் தான் நம்ம மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு செடி தனியாக வாங்கினீங்கன்னா டூ டாலர் ஃபிஃப்டி சென்ஸு இதே சிக்ஸ் அ பேக் அந்த மாதிரிலாம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பேக் வந்து செவன் டாலர் வரும் செவன் டாலருங்கிறப்ப நல்ல சீப் தான் ஏன்னா மற்ற கடையில் பார்க்கும்போது ஒரு செடியோட விலவே த்ரீ டாலர் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க எப்போ இவங்ககிட்ட வந்து தக்காளி செடியும் மிளகாய் செடியும் கண்டிப்பாக வாங்கிடுவோம் நீங்களுமே உங்க பக்கத்தில் லோக்கலில் எங்க ஃபார்ம் இருக்கோ அவங்ககிட்ட போய் ட்ரை பண்ணுங்க அவங்களோட ஸ்மால் பிஸ்னஸ்மே டெவலப் பண்ண மாதிரி இருக்கும் அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாமே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செடியெலாம் நல்லாவே ஹைட் ஆயிடுச்சு தக்காளி செடிக்கெலாம் வந்து சப்போர்ட் வைக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா அது கொஞ்சம் வேகமாக காத்தடிச்சதுன்னா கூட சாஞ்சிரும் லாஸ்ட் டைம் வந்து குச்சி வச்சு அதுக்கப்புறம் தக்காளிக்குன்னே தனியாக கேஜ் இருக்கு அதெல்லாம் வச்சு என்ன சப்போர்ட் கொடுத்தாலும் அது வெயிட்டுக்கு தாங்கவே முடியும் தக்காளியோட வெயிட் வர வர செடியால் வந்து அதை ஸ்ட்ராங்காக வந்து தாங்கவே முடியல இந்த டைம் வந்து மாதிரி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம் எப்படி செட் ஆகுதுன்னு தெரியல நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டாலருக்கு மேலே வாங்கியிருந்தோம் தக்காளி செடி பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு செடி வாங்கியிருந்தோம் மொத்தம் வந்து சிக்ஸ் பேக்கே வந்து மூணு வாங்கியிருந்தோம் அப்புறம் மிளகாய் செடி பார்த்திங்கன்னா ஆறு செடி வாங்கியிருந்தோம் வேற எதுவுமே நான் வாங்கலை மீதி விதையெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே இருக்கு சொரக்கா பீக்கங்காய் எல்லாமே வீட்டிலேயே இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம விதையே போட்டுக்கலாம் தக்காளி செடி மட்டும் இங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் வீங் வீட்டுக்கு வந்துவிட்டு எடுத்து வைக்கலான்னு தான் ஒரு பாம்பு பெருசாக ஒன்று கடந்ததுங்க எங்கள் வீட்டில் வந்து பாம்பு மட்டும் இதோட நான் மூணாவது பாம்பு பார்த்துட்டேன் இந்த மாதிரி பாம்பு அடிக்கடி வருதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு முன்னாடி நிறைய பைன் ஸ்டா இருந்தது ஸோ பைன் ஸ்டா ரிமூவ் பண்ணால் பர்மிஷன் வாங்கணும் என்ன பிரச்சனைன்னா பைன் ஸ்டா வந்து நல்ல பெட்டு மாதிரி இருக்குங்களா நல்லா பாம்பு போய் வசதியாக படுத்துக்குது அதனால தான் ஃபிரெண்ட்ஸுக்குள்ளே இருக்க பைன் ஸ்டா மட்டும் எடுத்துவிட்டு கல் போட்டு வச்சுருந்தேன் கல் போட்டோமே அது எப்படி வந்து படுத்துதுனே தெரியல நாங்கள் முதல் நாள் நைட்டே பார்த்தோம் சரி அடுத்த போயிடு சொல்லிட்டு தான் போய் பார்த்தா மறுபடியும் அங்கேயே தான் லைட்டாக குச்சை வச்சு நெகத்தி விட்டோம் அது போயிடுச்சு பாம்பு மட்டும்தான் கொஞ்சம் பயமா இருக்கும் அப்பப்போ பார்க்கும்போது மற்றபடி எல்லாமே ஓகே தான் வாங்கிட்டு வந்து எல்லா செடியுமே வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னா அந்த வந்து ஒரு ஒரு செடிக்கு கீழேயுமே வந்து குத்தி வச்சுட்டேன் ஏன்னா வைக்கும் போது எல்லா செடியுமே ஒரே மாதிரி இருக்கு வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செடி என்ன வெரைட்டின்னு நமக்கு தெரியாது அதனால என்ன எல்லா செடிக்கும் கீழேயும் வந்து என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கு இல்லைன்னா ஸ்டிக்கில் வந்து எழுதி கூட நம்ம வச்சுருக்கோம் லாம் நாங்கள் வந்து ஃபைனலி வந்து எல்லா செடியுமே கொஞ்சம் கேப் போட்டு கேப் போட்டு வச்சாச்சு சம்மரில் வந்து சூப்பராக வந்து ஈல்டு கொடுக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னென்னலாம் வந்து நாங்கள் ஈல்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரக்காய் பீக்கங்காய் சங்குப்பூ அந்த மாதிரி எல்லா விதையுமே போட்டுட்டேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் செடி வர ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு புது கார்டன் மட்டுமே ஓரளவுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் கேரட்டு பீட்ரூட்டுன்னு போட்டுட்டு உங்களுக்கு வந்து கார்டனிங் பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்